சரி சோ ஆத்மகதம் கிண்ணுக்கலு ஆரியபுத்திர வனதி அதாவது அந்த கௌதமியோட ஸ்லோகம் இருக்கு இல்லையா அனா அவேக்ஷிதோ குருஜனஹா அனயா துவயாபி ந பிருஷ்டஹ பந்துஹு ஏகக்ரம ஏவ கிருதே வனாமி கிம் 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 ஏகம் சோ அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிம் இதம் உபன்யஸ்தம்னு கேக்குறான் சோ வந்து என்ன சொல்ல வரீங்கோ என்ன அப்படின்னு கேக்குறான் அதுக்கு வந்து பதில் வந்து சகுந்தலா வந்து ஆத்மகதம் சொல்றா பாவகக்கலு வசன உபன்யாசகா அப்படியே நெருப்ப எடுத்து கொட்டின மாதிரி இருக்கு உங்களுடைய வார்த்தைகளானது அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம் இல்லையா படிங்க கதம் இதம் நாம பவந்தக ஏவ சுதராம் லோக விருத்தாந்த நிஷ்ணாதாக சோ வந்து என்ன கதம் இதம் நாம சோ வந்து என்ன நீங்க என்ன சொல்றீங்கோ என்ன அப்படின்னா பவந்தக நீங்க தான் வந்து சுதராம் லோகசிய விருத்தாந்தே நிஷ்ணாதாக லோகத்துல நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப நிஷ்ணாத்தாக ரொம்ப பாரங்கத்தாளா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கின்ற நீங்களே அதாவது லோக விவகார பட்டவகன்னு அர்த்தம் லோக விவகாரத்துல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற நீங்களே என்ன இந்த மாதிரி பேசினா என்ன அப்படின்னு கேக்குறாரு சதீமபி ஞாதி குலைக்க சம்ஸ்ரயாம் ஜனக அன்யதா பர்த்ருமதீம் விஷங்கதே அதஹ சமீபே பரிணேதும் இஷ்யது பிரியா அப்ரியாவா பிரமத ஸ்வபந்துபிஹி சோ வந்து என்ன அப்படின்னா அதாவது அத சாபஹேதுக்கும் ராஜ்ஞஹ விஸ்மரணம் அஜானன் முனிஹி அயம் ஏனாம் அவதீரயித்தும் ஆரபத்தே இது மன்வானஹ ததுக்தஸ்ய அனௌச்சித்யம் சகுந்தலாயாஹ பிரதிகிராஹியத்வ போதனாய லோகாச்சாரம் ச பிரதர்ஷயதி கதம் இத்தியாதி எப்படி அப்படின்னு கேட்டதில்ல என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இவருக்கு கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சாபம்ங்கிறது தெரியாது சாரங்கிறவனுக்கு அந்த சாப வசாத்து தான் துஷ்யந்தன் வந்து மறந்துட்டான் அப்படிங்கறத தெரியாம அறிஞ்சிக்காம அத வந்து சகுந்தலாயாக பிரதிகிராஹியத்துவ போதனாய லோக ஆச்சாரம் ச பிரதர்ஷயதி கதம் இது சோ சகுந்தலைய வந்து அங்கீகாரம் பண்ணிக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் அறிஞ்சவா அதாவது லோக லோக விருத்தாந்த நிஷ்ணாத்தாக அப்படிங்கிறத சொல்றார் கதம் கிண்ணாம கித்த கிம் இதம் உபன்யஸ்தம் இத்தியத்திர கிம் இதி பதம் புதக பிரயுஜ்யதே புதகங்கிற அர்த்தத்துல கிம்ங்கிறது பிரயுஜ்யதே தஸ்மாத் அஸ்மத் உதீரிதம் விருத்தாந்தம் அஜானன்னிவ பிரச்சசி இத்தியர்த்த அதாவது தேவர் நரேட்டிங் த ஹோல் இன்சிடென்ட் தட் ஹட் ஹேப்பன்ட் இன் தி ஹெர்மிடேஜ் நீங்க வந்தீங்கோ அந்த உங்களோட ரெண்டு பேருக்கும் காந்தர்வ விவாகம் நடந்தது வேர் த எல்டர்ஸ் வேர் நாட் ஈவன் கன்சல்டட் ஆர் ஈவன் இன்ஃபார்ம்டு எல்லாத்தையும் சொன்னப்புறமும் கூட இந்த விருத்தாந்தத்தை அஜானன் இவ பிரச்சசி தெரிஞ்சுக்காமையே நீங்க கேக்குறீங்களே இதம் அனுச்சிதம் இது பாவா இது நான் நான் உச்சிதம் சரியா அதுதான் வர்ணாசிரம குருத்வாது பவந்த ஏவ அஸ்மத்தக சுதராம் லோக விருத்தி குஷலாக வயந்து தபோவன வாசித்வாது ந ததா இத்தியர்த்தா ததாபி லோக விருத்தியும் புரூமா இது பாவா அப்படியிருதா சோ வந்து என்ன நாங்கெல்லாம் நீங்க வந்து வர்ணாசிரம குருத்வாது பல வர்ணாசிரம குருத்துவாத்துங்கிறது வர்ணாசிரம தர்மத்தைய பாலகத்வாத்து ராஜான ராஜாக்கள் எப்படி அப்படின்னா அஸ்மத அபேட்சையா எங்களை கம்பேர் பண்ணும் போது சுதராம் அவ வந்து லோக விருத்தாந்தசிய விருத்தஞ்சா வயந்து தபோவன தபோவன வாசித்வாத்து ந அலோ இந்த மாதிரி ந அலோ அலோக விருத்தாந்த அபிஜ்யாக புரியுறதா இந்த லௌகிக ஞானத்தை வந்து லோகவர்த்தி குஷலாக நடக்கும் அதுதான் வந்து சொல்ற
அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல வந்து ஞாத்தின்னு ஆரம்பிக்கிறார். சதீமபி ஞாதி குலைக சம்ஸ்ரயாம் ஜனஹ அன்யதா பர்த்துமதீம் விஷங்கதே அத சமீபே பரிணேத்துகு இஷ்யதே பிரியா அப்ரியாவா பிரமதா ஸ்வபந்துபிகி. அதாவது ஒரு ஸ்திரீக்கு வந்து கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா அவ தன்னுடைய பதி கிரகத்துக்கு போறதுங்கிறது தான் கரெக்ட். சரியா, பதி கிரகத்துக்கு போகாம அப்பா அம்மா வீட்டுல இருந்துண்டோ இல்லைன்னா தன்னுடைய பந்துக்களுடைய வீட்டுல இருந்துண்டா அது வந்து அவளுக்கு வந்து சரி வராது. லோகத்துல வந்து ஒரு ஒரு கெட்ட உத்தி வந்து அவளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அதனால உன்கிட்ட ஒன்னும் நீ வந்து இந்த மாதிரி காந்தர்வ விவாகம் பண்ணிண்டு இவளை வந்து உன்னோட பத்னியை ஆக்கினுட்ட, உனக்கு அவ பிரியாவோ அப்ரியாவோ இந்த பிரமதா இந்த இந்த ஸ்திரீய வந்து நீ தான் வந்து காப்பாத்தி வச்சுக்கணும், இல்லைன்னா அபவாதத்துக்கு அவ உட்பட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? ஞாதி குலைக சம்ஸ்ரயாம் வர்த்ருமதீம் சதீமபி ஜனக அந்யதா விசங்கதே. அதாவது ஞாதி குல ஞாதி குலைக சம்ஸ்ரயாம் சம்ஸ்ரயாம் அப்படின்னா இதனுடைய ஞாதி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உறவுகாரான்னு இருக்கும். ஞாதி குலம் பித்ருகுலம் பாந்தவ கோத்திரமேவ ஏகா கேவலகா சம்ஸ்ரயா எஸ்யாஹாசா. சோ அப்படிப்பட்ட தாம் உறவுகாராகிட்டேயே பித்ருகிரக ஏகவாசினின்னு அர்த்தம், அப்பா வீட்லயே இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுறதா? அப்படி இருக்கின்ற அவளை பர்த்ருமதியும் சதீமபி, சோ பர்த்ருமதியும் அப்படிங்கிறது சபர்த்ருகாம் வித்தியமான தவாம் சதவாம் சுவாசினி சதீமபி பதிவிரதாம் சாத்வீமபி ஜனகா. சோ வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து யார் யார் வந்து பதி கிரகத்துல இருக்கலாம், பித்து பிதா கிரகத்துல யாரு இருக்கலாம் பித்ரு கிரகத்துல அப்படின்னா யாருக்கு ஹஸ்பண்ட் இல்லையோ, ஆனா இங்க வந்து பர்த்ருமதீம் இவ வந்து பர்த்தாவோட இருக்கின்றாள். சரியா? அப்படி இருக்கின்ற பொழுதிலும் கூட ஜீவத் பர்த்ருகாம்னு அர்த்தம், உன்னோட ஹஸ்பண்ட் அவளோட ஹஸ்பண்ட் உயிரோட நீ இருக்க, இருந்த பொழுதிலும் நீ வந்து என்ன அப்படின்னா அப்படி இருக்கின்ற அந்த ஸ்திரீயானவள் பித்ரு கிரகத்துல இருந்துட்டா அப்படின்னா என்ன ஜனகா அப்படின்னா லோகஹான்னு அர்த்தம். லோகமானது என்ன என்னத்தை சொல்லுவோம், அந்நியதா விசங்கதே வேற விதமா வேற பிரகாரேன அந்நிய பிரகாரேன அசதீம் இது விசங்கதே. இவ வந்து ஒருவேளை வந்து பதிவிரத்தை இல்ல போல இருக்க, சேஸ்டி ஒரு சேஸ்ட் விமன்ங்கிறது கிடையாது போல இருக்கு, ஏதோ தப்பு பண்ணிட்டா அதனாலதான் பதி விட்டுட்டான், இவ வந்து பித்ரு கிரகத்துல பர்மனண்டா ரிசைட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அபவாதம் வந்து அவளுக்கு வந்துடும். அது மாதிரி ஒரு டவுட் கிளப்பிப்பான் மக்கள். புரியுறதா? சோ ஞாதி குல ஐக சம்ஸ்ரயாம் வர்த்ருமதீம் சதீமபி ஜனக அந்யதா விசங்கதை. சோ ஞாதி குலைக சம்ஸ்ரயாம் அப்பாவினுடைய வீட்டிலேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒருவளை அவளுக்கு வர்த்ருமதீம் அபி பர்த்தா தஸ்யாக வர்த்ததே அபி இருந்த பொழுதிலும் சதீமபி ரொம்ப ஒரு பதி பாதிவிரத்திய தன்மையோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீயாக இருந்த பொழுதிலும் கூட என்ன வா அவளை வந்து என்ன அப்படின்னா ஜனக அப்படின்னா லோகா அந்யதா விசங்கதே வேற விதமா டவுட். புரியுறதா? அதனால என்ன பண்ணுங்க நீங்க அப்படின்னா அத ஸ்வபந்துபிஹி பிரியா அப்ரியாவா பிரமதா பரிணேதுகு சமீபே இஷ்யதே. சோ வந்து என்ன அப்படின்னா அத அந்த காரணத்தினால இந்த லோக அபவாத பயாதுன்னு அர்த்தம், இந்த லோகத்துல இருந்து வர அபவாதத்தை பயத்தினால ஸ்வபந்துபிகி அப்படின்னா உன்னுடைய உனக்கு எக்கச்சக்க வதுக்கள் இருக்கா அந்த பந்துபிகி சக அவளோடு கூட பிரியா வர்த்துகு அபிமதா இல்லைன்னா அப்ரியா வர்த்துகு அனபிமதாவா பிரகிருஷ்டக இந்த இந்த என்ன அப்படின்னா தாருண்ய மதா எஸ்யா பிரமதா பிரகிருஷ்டக மதக பிரமதா அந்த ஸ்திரீ மாத்திரம் பரிணேத்துகு ஓடுகு பத்தியு சமீபே பக்கத்திலே சந்நிதவ் இஷ்யதே வாஞ்சதே பிரார்த்தயதே. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த பிரமதா இது சாபல்யசிய சம்பவானாம் தியோதயதி, இந்த ஸ்திரீ இருக்கா பாரு இவளை வந்து விட்டுடாத. ஸ்வபந்துபிகி அப்படின்னா உன்னுடைய வதுக்கள்க்கு நடுவுல அத ஏவம் அத்தக லோக அபவாத பீருணா குருணா துவயே துவயா உபேட்சிதா ஸ்வா சாத்வி தவ தர்ம பத்னியம் தொத் சமீபம் பிராபிதா இது அர்த்தம். புரியுறதா? இந்த மாதிரி அப்பாவினுடைய வீட்டிலே அவளுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஆகாது, அதனால உன்கிட்ட வந்து அமைச்சு அனுப்பப்பட்டாள் இந்த சகுந்தலையானவள். தது இதானியம் பிரதிகிரியதாம் சதர்ம சரணாய இதுவாக. சோ இப்ப வந்து தயவு செய்து வந்து இவளை வந்து எடுத்துணும். இது வந்து சாமானிய நிபந்தனா அப்பிரசூத பிரசம்சா, அதாவது லோகத்துல இருக்கிற சாமானிய ஸ்திரீகளுக்கு சொல்ற ஒரு விஷயம் இங்க சகுந்தலைக்கு அப்ளை ஆகுது.
பர்த்துவோட இருக்கா ஒரு ஸ்திரீ, சதா சர்வ காலமும் அப்பா வீட்டுலதான் இருக்கா அப்படின்னா அவளுக்கு லோகத்துல எப்படி ஒரு அபவாதம் வரும் அப்படின்னா, என்னவோ தப்பு பண்ணிட்டா போலங்கிற ஒரு அபவாதம் வரும். அந்த காரணத்தினால அதக தஸ்மாத்து அஸ்மாத் காரணத்து என்ன அப்படின்னா, பிரியா உனக்கு வந்து ஸ்வபந்துபிகி பிரியா அப்ரியாவா பிரமதா பரிணேதுகு சமீபே இஷதே. சோ ஸ்வபந்துபிகி உன்னோட உனக்கு பிடிச்ச ஸ்திரீகளுக்கு நடுவுல இவள பிரிய ஸ்திரீயாவும் வச்சுக்கோ அப்பிரியமாவும் வச்சுக்கோ, இப்படிப்பட்ட பிரமதா பரிணேதுகு சமீபே அப்படின்னா யாரு கல்யாணம் பண்ணினானோ அவனுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சிறப்பு. சோ அதை நாங்க பிரார்த்தையோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சரியா இருக்கா? இது வந்து உங்களுக்கு அப்பிரஸ்துத பிரசம்சா. அப்புறம் வந்து காவியலிங்கமும் இருக்கு. ஏன் வந்து அந்த மாதிரி அந்த லோக அப்பவாதத்துக்கோசரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ அவளை அங்கீகாரம் பண்ணிதான். சதீமபி ஞாதி குலைக்க சம்ஸ்ரயாம் ஜனஹ அன்யதா பர்த்ருமதீம் விஷங்கதே அத சமீபே பரிணேதுகு இஷ்யதே பிரியா அப்ரியாவா பிரமதா ஸ்வபந்துபிஹி. அதுக்கப்புறம் ராஜா கிம் ச அத்ர பவதி மயா பரிணீத பூர்வா. ஷாக்கிங் சென்டென்ஸ். சோ கிம் ச அத்ர பவதி மயா பரிணீத பூர்வா, நீ என்னால கல்யாணம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயான்னு கேக்குறான். முன்னாடி வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணினேனா அப்படின்னு கேக்குறோம். என்ன யுஷ்மாபிகி லோகவிருத்தி கதனேன அத்ர பவதீயம் மரா மயா பரிணீத பூர்வா இது சித்தத்வேன கியாப்பியதே தத் பிரகாரஸ்து விமர்சதசாயாம் மம மனசி கிஞ்சிதபி நவத அவதரதி. நீங்க வந்து என்னவோ லோகத்துல வந்து கல்யாணம் பண்ணின்ற ஸ்திரீய வந்து பக்தா பர்த்தா வந்து பரித்தியாகம் பண்ணக்கூடாது, பண்ணா அவளுக்கு லோக அபவாதம் வந்துரும்னு சொல்றேளே, அப்ப அப்படின்னா டு சே தட் ஐ ஹவ் மேரிட் ஹர் அப்படின்னு கேக்குறான். முன்னால் என்னால் முன்னாடி கல்யாணம் செய்து கொள்ளப்பட்டவளா இவள் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதில் அவ சொல்றா படிங்க. ச விஷாதம் ஆத்மகதம் ஹிருதய சாம்பிரதம் தே ஆசங்கா. அவ்வளவுதான். சோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஹிருதய தன்னோட ஹிருதயத்தை பார்த்து சொல்றா, சாம்பிரதம் ஆரியபுத்திரே ஏவம் வததி சதி. இந்த தருணத்துல ஆரியபுத்திரன் இந்த மாதிரி பேசுகின்ற தருணத்தில் தவ ஆசங்கா, அதாவது எதா சங்கிதம் அமங்கலம் மயா ததிதம் உபஸ்திதம். நான் வந்து என்ன வாட் எவர் ஐ ஆன்டிசிபேட்டட் பிஃபோர் சம்திங் ராங் இஸ் ஆமா சம்திங் இன்ஆஸ்பீஷியஸ் இஸ் கோயிங் டு ஃபால் ஆன் மை ஃபேட். சோ அது வந்து என்ன அப்படின்னு நான் எதனா வந்து யூகிச்சேனோ தட் ஹஸ் ஹேப்பன் நவ், என் கண்ணு முன்னாடி வந்தாச்சு. சாம்பிரதம் அப்படிங்கிறது ஆரியபுத்திரே ஏவம் வததி இத்யர்த்தா. கிம்ச இத்தியாதி வசனேன ராஜ்ஞா சகுந்தலாயாம் வைமுக்கியம் அஸ்தி இது நிச்சித்திய சாசூயமாக. ஆமா அடுத்தது சொல்லுங்க. இந்த மாதிரி இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் சொல்லிட்டு சவிஷாதம் ரொம்ப வருத்தத்தோட ஆத்மகதம் தன் மனசுல யோசிக்கிறா. அப்புறம் சார்ங்கரவஹ கிம் கிருத காரிய த்வேஷஹ தர்மம் பிரதி விமுகதா கிருத அவஜ்ஞா. சோ வந்து அதான், அதாவது இந்த ஸ்லோகம் இது. ஆனா வந்து இவர் சொன்னதுக்கு உடனே தாங்க முடியாம அவன் பதில் சொல்லிடுறான் துஷ்யந்தன். அதனால தேர் இஸ் எ பிரேக் இன் தி ஸ்லோகம். சோ வந்து என்ன, கிம் கிருத காரிய த்வேஷஹ தர்ம பிரதி விமுகதா இல்லைனா கிருத அவஜ்ஞா, மூணு சொல்றான். என்ன அப்படின்னா, கிம் இது த்ரிஷு அபி த்ரிஷு அபி சம்பத்தியதே, கிம் கிருத காரிய த்வேஷஹ கிம் தர்மம் பிரதி விமுகதா கிம் கிருத அவஜ்ஞா. சரியா? என்ன அப்படின்னா, கிம் கிருத காரிய துவேஷகான்னு சொல்லி சொல்லு சொல்லும் போது இவளை கிருதே காரியே பரிணயனே, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு காரியத்துல பரிணீதாயாம் அஸ்யாம் துவேஷகா. இப்ப வந்து பிரிக்காம அதாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா இப்ப பிடிக்காம டைவர்ஸ் பண்ணிக்கிறானோ, அந்த மாதிரி இவளை பிடிச்சி பண்ணிட்டு இப்ப இவளை பிடிக்காம போயிட்டுன்னு விடுறியா, இல்லைன்னா தர்மம் பிரதி விமுகதா தர்மாச்சரண வைமுக்கியமா, உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவளோட ஒரு தர்மாச்சரண புத்திங்கிறது இல்லையா, இல்லைன்னா கிருத்த அவஜ்ஞா இவாளாம் வந்து என்ன அப்படின்னா சாதாரண ஒரு இதுல இருந்து வந்திருக்கா ஒரு தாபசி ஸ்திரீ. ஆமா இவளை போய் நான் இவ்வளவு பெரிய ஒரு ராஜா இவாளை போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இவாளுக்குள்ள ஒரு பந்துபாவம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவமானம் பண்றா. அதாவது ஏதே ஆரண்யகாக தரித்ராக முனையக நது மயாசக சம்பந்த யோகியாக இது அநாதரக்கியம். ஆஃப்டர் ஆல் தாபசிகள் தே ஸ்டே இன் த இது, நான் ராஜா என்ன அதனால ஒரு இதுவா, ஏஷு உக்தேஷு நிமித்தேஷு அந்நியதமம் தவாசியாம் வைமுக்கிய நிமித்தம் கிம் இது பிரஷ்னசிய ஆசயம்.
சோ மூணா மூணு பாசிபிலிட்டி சொல்றேன். ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டவட கல்யாணம் பண்ணிக்கும் போது பிரீத்தி விசேஷம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பிடிக்காம போறதுங்கிறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது தர்மாச்சரண வைமுக்கியம்ங்கிறது வந்துருச்சு உனக்கு. உனக்கு தர்மத்தை ஆச்சரணம் பண்ணோங்கிறது இல்ல, சரியா? அதாவது முன்னாடி தர்ம சம்பாதனார்த்தம் இமாம் பரிணியேத் அப்படிங்கிற ஒரு புத்தி இருந்துட்டோம், இப்ப வாண்டாங்கிற ஒரு புத்தி. நான் மூணாவது என்ன அப்படின்னா, தெர் இஸ் ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து தெர் இஸ் நோ கம்பாரிசன். நாங்க எங்கேயோ, நான் ராஜா, இவா என்ன தாபசிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, அதனால ஒரு அவஜ்ஞாவான பட்டு பட்டு பட்டுன்னு கோபத்துல கேக்குறாரு. ஏன்னா அந்த சென்டென்ஸ் அவன் சொன்னது என்ன அப்படின்னா, கிம்சாத்திர பவன்லயா பரிணீத்த அப்படின்னு உடனே, இட் இஸ் ஜஸ்ட் ஒரு யூ ஜஸ்ட் இமேஜின் தி சிச்சுவேஷன். தி கேர்ள் இஸ் ஆல்ரெடி பிரெக்னன்ட், வந்துட்டா, காந்தர்வ விவாகம் ஆயாச்சு. அந்த 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 விவாகத்துக்கு சாட்சி பூதமா யாரும் கிடையாது, அதர் தேன் தி பஞ்சபூதங்கள் இல்லையா. சாட்சி பூதமா யாரும் கிடையாது, பெரிவாளுடைய சந்நிதியில நடக்கிற நெய்தர் ரெண்டு அதர் அனசூயா அண்ட் பிரியம்வதா, அந்த அந்த மேட்டரை பத்தி தெரிஞ்சவாளும் யாருமே கிடையாது. அவளுக்கும் விவாக வரைக்கும் விஷயம் தெரியுமா, விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் தேவர் நெவர் பிரசன்ட் வென் தி காந்தர்வ விவாக ஹேப்பன்ட். சோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு தருணத்துல ஒரு ஸ்திரீய கொண்டு போய் பதி கிரகத்துல விடணும், ஏன்னா ஸ்திரீயானவள் அப்பா கிரகத்துல இருந்துட்டா அபவாதத்துக்கு உட்படுவான் அப்படிங்கறத இவன் சொல்லிட்டு, உனக்கு இவளை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இவளை வந்து அப்பா ஹஸ்பண்டோட தான் ஒய்ஃப் இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ இவளை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அப்படியே ஒரே ஃபயர் பர்ஸ்ட் ஆன மாதிரி, என்ன நினைச்சிருக்கீங்க நீ தானே கேட்போம். கரெக்ட். யா அப்படியே அந்த ஒரு இதுல அப்படியே பட்டுன அடிச்சர். கிம் கிருத காரிய துவேஷக கிம் தர்ம பிரதி விமுகதா கிம் கிருத அவஜ்ஞா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன தோன்றது பாரு ராஜா. குதகாயம் அசத்கல்பனா பிரஷ்ன. குதோயம் அசத் கல்பனா பிரஷ்னகா, என்ன நீங்களா கற்பனை பண்ணு ஏதாவது பேசுறீங்களா? அதாவது ததுக்தம் அசகமானஹ மத்தியேவ பிரச்சதி குதஹ இதி. அதாவது சும்மா வந்து ஹி வாஸ் நாட், தி கிங் வாஸ் நாட் பேஷண்ட்லி வெயிட்டிங் ஃபார் ஷாருங்கிறவா டு கம்ப்ளீட் த ஸ்லோகா. நம்ம நமக்கு வந்து நம்ம பண்ணாத ஒரு தப்பு வந்து யாரா சொல்லிட்டானா எடுத்து போறோம் அப்படிங்கிற மோனம். சோ அந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின், அதுதான் இங்க சரிங்களா. சோ வந்து நான் வந்து என்ன ஒரு ராஜாவை பார்த்து ஒரு தாபசி வந்துட்டு வந்து நீ வந்து கிருத காரிய தேசனா, நீ வந்து இவனா தர்மத்தை விர்முக்கனா போறியா, இல்லனா வந்து அவன் இவ்வளவு கேக்குறான் கேட்ட உடனே அவனுக்கு வந்து ராஜா கட்டுன்னு இருப்பானா? உடனே தது உத்தம் அசமாக அசகமான அவன் சொன்னதை கேட்க முடியாம மத்தியே மத்தியில என்ன சொல்றான், குதோயம் அசற்கல்பனா பிரஷ்னா. என்ன நீயா வந்து சற்கல்பனா இல்ல, நீயே ஏதோ இது பண்ண அசதாம் அப்படின்னா அவித்தியமானாம் கிருத காரிய துவேஷாதீனாம் கல்பனையா பிரஷ்னக என்ன அப்படின்னா, கிருத காரிய துவேஷாதீன மயி ஆரோப்பிய புதையவ ஏவம் பிரிச்சதே தேர்தான். இந்த மாதிரி இதெல்லாம் யூ ஹவ் ஜஸ்ட் புட்டிங் இட் ஆன் மீ, யூ ஆர் என்ன சொல்றது, புட்டிங் த டேர்னிங் த கில்ட் ஆன் மீ. பவதாம் இதம் அனுஷிதம் இதி பாவ, நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணப்படாது அப்படின்னு. மூர்ச்சந்தி அமி விகாராக பிராயேண ஐஸ்வர்ய மத்தேஷு. சோ மூர்ச்சந்தி அப்படின்னா வர்தந்தேன்னு அர்த்தமா, சரியா? அமி விகாராக அப்படின்னா இந்த இந்த சேஞ்சஸ் இருக்கு பார், என்ன கிருத காரிய துவேஷம், தர்ம விமுகம், அப்புறம் கிருத அவஜ்ஞம், இதெல்லாம் யாருக்கு வந்து யாருக்கிட்ட ஏதே விகாராக கஸ்மின் வர்தத்தை யார் இடத்தில் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, பிராயேண ஐஸ்வர்ய மத்தேஷு, ஐஸ்வர்யம்ங்கிற ஒரு மதத்தினால இருக்காம்பார். ஐஸ்வர்ய மத்தக தஸ்மாத்து துவயி அமி சம்பவந்தி, நீ வந்து ராஜா ஐஸ்வர்ய மத்தோ அபி ந, நீ ஒன்னும் அதையும் தாண்டி மோர் பவர்ஃபுல் சக்தி மத்தக ஐஸ்வர்ய மத்தக எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, ராஜ்யம் இருக்கு, ராஜ்யத்துக்கு வாழ்ற ராஜா. சோ வந்து இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இதுதான் மூர்ச்சந்தி அமி விகாரா, அமி விகாராக, அமி விகாராகன்னு சொல்லும் பொழுது அமிங்கிறது என்ன, அதிக்ஷிப்தோ அஸ்மி.
சோ வந்து என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, நான் வந்து என் மேல வந்து ஒரு கலங்கம்ங்கிறது, ஒரு மித்யாரோபம் மித்யாதோஷம்ங்கிறது என் மேல ஏத்தப்படுறது அப்படின்னு சொல்றோம். விசேஷன விசேஷேன அதிக்ஷிப்தோ அஸ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாருங்கரவரனுடைய வார்த்தையை போட்டுட்டு அத்தியத்தம் சுதராம் அதிக்ஷிப்தோ அஸ்மினா திரஸ்கிருதோ அஸ்மி, அவமானப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன், வர்ச்சிதோ அஸ்மி. அதாவது ஐஸ்வர்ய மதமத்துவ கதநாத்து, ஒரு ராஜாவை பார்த்து ஒரு தாபசிங்கிறவன் ஐஸ்வர்ய மத்தன்னு சொல்றான். அவன் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்ய மத்து தத்துவ வச்சனாத்து, மத்தத்துவ வச்சனாத்து, அதாவது ஐஸ்வர்யத்தோட இருக்கின்ற ஒரு வார்த்தைகளை பேசினதுனால சாருங்கரவனுக்கு அந்த மாதிரி ஒண்ணு வந்தது. இன்னொன்னு, இந்த மாதிரி தன்னோட ஆத்து ஸ்திரீய வந்து ஒருத்த வந்து கல்யாணத்தை பண்ணிட்டோ கர்ப்பமாக்கிட்டோ இப்ப இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா, அந்த அப்பா என்ன பண்ணுவார், அந்த குடும்பம் தான் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சோ மெனி இமோஷன்ஸ் இன்சைட் ஹிம் தகான்னு வந்தது. அது வரும்போது எப்படி வந்தது அப்படின்னா, அமி விகாராக பிராயேன ஐஸ்வர்ய மர்த்தேஷு முர்ச்சந்தின்னு சொன்ன உடனே ராஜாக்கு விசேஷேன அதிக்ஷிப்தோசி, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்னால அப்ஜெக்டிவல் ஃபீச்சர் போட்டு என்ன திட்டுறேடா, அதனால நான் வந்து திரஸ்கிருதோ அஸ்மி கௌதமி ஜாதே முகூர்த்தம் மா லஜ்ஜஸ்வ அபனேஷ்யாமி தாவத் ஏதே அவகுண்டனம் தே அவகுண்டனம் ததஹ த்வாம் பர்தா அபிஜ்ஞாஸ்யதி இது யதோக்தம் கரோதி. ஜாதே ஜாத்தேனா குழந்தை, முகூர்த்தம் மா லஜ்ஜஸ்வ நீ வந்து வெக்கப்படாத என்ன அப்படின்னா, அபனேஷ்யாமி தாவது தே அவகுண்டனம் உன் தே அவகுண்டனம், உன்னுடைய இந்த மேல கவர் பண்ணிட்டு இருக்க பேர் முக்கத்தை அதை வந்து கொஞ்சம் நகத்துறேன், கொஞ்சம் ரிமூவ் பண்றேன். ததஸ்துவாம் பர்த்தா அபிஜ்ஞாசதி ப்ராப்ளி, நீ வந்து ஒரு அவகுண்டனம் போட்டு இருக்க அதனாலதான் இஸ் அனேபிள் டு ரெக்கக்னைஸ் யூ போல அப்படின்னு இது பண்ற. இதெல்லாம் எப்படி சூச்சகம் பாருங்களேன், அந்த கர்ஸ் ரிமூவ் ஆனவுடனே ஹீ கேன் ரெக்கக்னைஸ். அதே மாதிரி இங்க அதுக்கெல்லாம் ஒரு ப்ரிலியூடு மாதிரி, இதெல்லாம் அவகுண்டனத்தை எடுக்கிறேன் அதனால ப்ராபப்ளி ஹி மைட் ரெக்கக்னைஸ் யூ அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா, பின்னாடி வந்து கர்ஸ் ரிமூவ் ஆனவுடனே இவளுக்கு வந்து இவன் வந்து ஹீஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை. புரியுதா? படிக்கும் ராஜா சகுந்தலாம் நிர்வர்ணிய ஆத்மகதம் முன்னாடி வந்து இந்த அதாவது அக்லிஷ்ட காந்தியும் இதம் ரூபம், ரூபம்க்கு அப்ஜெக்டிவா போடுது, இவளுடைய இந்த ஆகாரம் ஃபார்ம் இருக்கு பாருங்கோ அது வந்து கொஞ்சம் கூட ஒரு கிளிஷ்ட காந்திங்கிறது இல்ல, பரிபூர்ண லாவண்யம்னு அர்த்தம். அப்படியே சௌந்தர்யத்தினுடைய ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரூபத்தோட இருக்கின்ற இவளை பிரதம பரிகிரகீதம் சியாத் நவா இது வியவசியன்னு, இவளை நான் முன்னாடி வந்து பரிகிரகீதமா, டிட் ஐ அக்செப்ட் ஹர், டிட் ஐ மேரி ஹர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டவுட்டோட இருந்துட்டு, இல்லைன்னா அவ்வியவஸ்தியன்னு ஒரு பாடம் இருக்கு சந்தேகன இருந்துண்டு, சரியா விதர்க்க என்ன அந்த மாதிரி இருந்துட்டு, நான் என்னோட ஸ்திதியானது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு பிரமரம் போல இருக்கேன், ஒரு பீ போல இருக்கேன். எப்படி அப்படின்னா, எப்படி வந்து குந்தம் அந்த துஷாரம் விபாத்தே நஜகலு பரிபோறது, ஒரு குந்த புஷ்பத்துக்குள்ள வந்து ஜாஸ்மின்குள்ள வந்து இது இருக்கு, பீ வந்து போய் உட்காந்துக்கிறது. சோ அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அல்லிப்பூக்கள் வந்து உங்களுக்கு குமுத புஷ்பங்கள் இட் ப்ளூம்ஸ் வென் த மூன் ரைசஸ் இல்லையா, சோ நைட்டு போய் உட்காந்துக்கிறது, அண்டு கார்த்தால வந்து அவைகள் மூட போறது, மூடுற சூரியன் வந்து அது மூடுற சமயத்துல அதுக்குள்ள இருக்கிற அந்த பனிங்கிறது வெளில வந்துடும். ஆனா இது பிரபா, அதுதான் விபாத்தேன்னு போட்டிருக்காரு. விபாத்தேனா நிஷாவினுடைய அந்தே, இன்னும் சூரியோதயம் ஆலன்னு இருக்கும், அது வந்து சபிப்பிராய விசேஷனம் அங்க. சோ அதனுடைய ஒரு அந்தத்துல விபாதே அப்படின்னா நிஷாந்தே, நிஷத்த இரவினுடைய ஒரு அந்தம் அப்படின்னா அப்பதான் கால வேலை வரப்போறது, அந்த க்ஷணத்துல அந்த கால வேலையிலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டியூ அந்த பனித்துளி வந்து அந்த பூக்கள்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கும். சோ அவைகள் அந்த பனித்துளியால த பீ வாண்ட்ஸ் டு லீவ் த ஃபிளவர் பட் அட் த சேம் டைம் இட் வாஸ் அட்ராக்டட் பை த ஹனி.
தேனால இழுக்கப்படுறது. அதே மாதிரி இவ எப்படி அப்படின்னா, இவளை வந்து நான் பூனாடி கல்யாணம் பண்ணிக்கல, அதனால நான் இப்ப அவளை ஒத்துக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல சௌந்தர்ய அக்லிஷ்ட காந்தியோட இருக்கா, இவளை வந்து என்னால விடவும் முடியலையே அப்படின்னு ஒரு அவனுக்குள்ளேயே ஒரு சஞ்சல சுவாவத்தோட அவன் இருந்துருக்கான். சோ வந்து இந்த 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 விபாதே அந்த நிஷாந்தேங்கிறது உங்களுக்கு ஒரு சாமிப்பிராய விசேஷம் என்ன அப்படின்னா, ஷாபாந்தே நீ வந்து எடுத்துக்க சரியா, சாபத்தினுடைய அந்தத்துல யூ வில் பி அக்செப்டிங், ஹி வில் பி அக்செப்டிங் ஹர். சோ அதான் சோ வந்து இங்க என்ன அப்படின்னா, ஏவம் உபநதம் அக்லிஷ்ட காந்திம் இதம் ரூபம் பிரதம பரிகிரகீதம் சியாத் நவா இதி அத்தியவசியன்னு இவர் போட்டிருக்காரு அன்வயத்துல, வியவசியன்னு பாட்டத்துல போட்டிருக்காரு. சோ ஏவம் இவ்வாறு உபநதம் அப்படின்னா தானே வந்தடைந்தன்னு அர்த்தம். ஐ ஹவ் நாட் மேட் அன் எஃபர்ட் டு பிரிங் திஸ் லேடி டு மை பேலஸ். உபநதம் அப்படின்னா அப்பிரயத்ன பிராப்தம்னு அர்த்தம், பிராப்தம் பிரயத்தனமே பண்ணாமல் அடையப்பட்ட என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், இங்க உபநதம்ங்கிறது இந்த மாதிரி பிரயாசம் பண்ணி அடையப்படுற ரூபம்ங்கிறது இல்ல, பிரயாசமே இல்லாமல் பிரயத்தனமே இல்லாமல் அடையப்பட்ட ஏதது ரூபம். அது எப்படி அப்படின்னா அக்லிஷ்ட காந்தியும் ரூபம், அப்படியே அந்த கொஞ்சம் கூட காந்தி குறையாம இருக்கின்ற அழகோட பரம பரிபூர்ண லாவண்யம் அதோட இருக்கின்ற இந்த ரூபமானது என்னது அப்படின்னா, இதம் ரூபம் பிரதம பரிகிரகீதம் சியாத் நவா இதி வியவசியன்னு ஆர் அவ்வியவசியன்னு சந்திஹான சந்தேகேன இதி. சோ வந்து இங்க வியவசியன்னுங்கிறது உங்களுக்கு சோங்கிறது அங்க தாத்து, தி அவ்வு ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து உபசரக்கமா இருக்கு, விவசியன்னுங்கிறது உங்களுக்கு சத்ருல இருக்கு சரியா, அந்த மாதிரி பண்ணி கொண்டு இருக்கின்ற நான் இருக்கும். இவ வந்து பிரதம பிரதிகிரகிதம் வா நவா சியாத் நவா பண்ணப்பட்டாளா இல்லையா அப்படிங்கறத சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிற நான், என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரமர இவ எது போல இருக்கேன் அப்படின்னா, விபாதே பிரமரக அந்தஸ்துஷாரம் குந்தம் இவ சபதி நைவகாத்தும் நச்ச பரிபோக்தும் சப்னம். விபாதே அப்படின்னா நிஷாந்தே, சூரியன் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற தருணத்தில் ஒரு பிரமரக ஒரு பிரமரமானது, அந்தஸ்துஷாரம் துஷா பனிக்குள்ள இருக்கின்ற துஷாரஸ்ய அந்தகான்னு இருக்கும், துஷாரத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு பிரமரத்தை போல அந்த பிரமரமானது என்ன பண்ணது அப்படின்னா, குந்தம் சபதி நைவஹாத்தும் நச்ச பரிபோக்தும் சக்தி, அந்த குந்த புஷ்பத்தை விடவும் முடியல ஹாத்தும் அதே மாதிரி பரிபோக்தவும் முடியல, ஏன்னா பனி குளிர்றது, அதே சமயத்துல அதுல இருக்கிற அந்த அந்த தேனனுடைய வாசனையும் ருச்சியும் அதை இழுக்கிறது புரியுதா. துஷார ஸ்பர்ஷோஹி பிரமரஸ்ய அசஹ்யா இது பரிபோக்யத்வ பரிபோக்யத்வசிய அபாவே ஹேதுஹு இதம் விபாதே இதிச்ச அந்தஸ்துஷாரத்வே புரியுறதா. துஷார ஸ்பர்ஷம் பனியினுடைய ஸ்பர்ஷம்ங்கிறது பிரமரத்தால தாங்க முடியாது, அதனால அதுக்கு வந்து பரிபோக்யத்வசிய அபாவக அதான் ஹேது சரியா. விபாதே இதிச்ச அந்தஸ்துஷாரத்வே துஷாரத்துக்குள்ள இருக்கு, ஏன் அப்படின்னா சூரியன் வந்தவுடனேதான் பனி இதுவா உருகிடுமே அப்படின்னா சூரியன் வரல நிஷாந்தே அப்படிங்கிறது அங்க சாபிப்பிராய. துஷாரக அத்திர கர்ப்பஸ்தானிய நச்ச அப்படின்னு போட்டிருக்காரு தெரியுமா, அது எதுக்கா அப்படின்னா, நஞ்சு வந்து சமீபவர்த்தி சகாரக அவதாரணே பர்தரா எம்பசைஸ் பண்றதுக்கான், நச்ச அப்படின்னா நெய்வன்னு இருக்கும், நச்சகலு நெய்வ பரிபோக்தும் நெய்வ சக்னோமி ஹாத்து இல்ல மீட்டர் போட்டு நச்ச நாங்க போட்டுட்டு நெய்வ. இங்க வந்து உபமாலங்காரம் ஸ்பஷ்டமா இருக்கு, காவியலிங்கம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் இருக்கு, சந்தேக அலங்காரமும் இருக்கு, இவளை எடுத்து அங்கீகாரம் பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சங்கர். ஆமா சரியா இருக்கா. சோ இதம் உபநதம் ஏவம் ஏவம் ரூபம் அக்லிஷ்ட காந்தின் பிரதம பரிகிரகீதம் சியாது நவா இது வியவசியன்னு பிரமர இவ விபாதே குந்தமந்தஸ்துஷாரம் நச்சகலு பரி பரிபோக்தும் நைவ சக்தோமி ஹாதி. அதனால வந்து இந்த இந்த விபாதேங்கிறது சாபிப்பிராய விசேஷனம் இந்த இடத்துல ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த நிஷாந்தே எப்படி வந்து இந்த மாதிரி ஆறுதோ அதே மாதிரி ஷாபாந்தே பின்னாடி வந்து அவரை ஏகனம் சொல்ல சரியா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு ரூப சுந்தரிய பார்த்துட்டு எந்த ராஜாவானா வாண்டான்னு சொல்லுவானா? அங்கதான் காளிதாசர் வந்து துஷ்யந்தனோட கேரக்டர் அதுவும் அவன் ராஜா பல ஸ்திரீகளை போகிக்கலாம், அவனுக்கு வந்து தர்ம சாஸ்திர விருத்தம் இல்ல, ஹி கேன் மேரி என் நம்பர் ஆஃப் லேடிஸ். சோ அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்துல கூட ஹி சேஸ் நான் இவளை பண்ணிட்டேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடயே இருக்கான். அவன் நினைச்சுண்டா ஓ அப்படியா இவதானே நான் பார்த்தேனே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அங்கதான் காளிதாசர் வந்து இவனுடைய கேரக்டரை நிறுத்துற. இதே தருணத்துல மகாபாரதத்துல பாத்தேன்னா அவனுக்கு தெரிஞ்சுண்டு அவன் தெரியலன்னு போய் சொல்லுவான். That is how the real character of Dushyanta in Mahabharata. But Kalidasar vandu Dushyantan dhaan hero in the natakathukku. Na munnadi solra mari ivan vandu pocket type of hero illa. Ivan vandu and the nayaka bhedargalile utkrishtamana nayakan. Virodhatta nayakan. Andha maadhiri irukkira oru nayakan vandu indha mari behave pannindana character gone. And the drama vinudaiya oru effect out. Weightage of the drama ve gone. அது வந்து பிரகசனம் விளையாட்டுத்தனமான ஒரு டிராமாவா போயிடும். இவர் வந்து அப்படி கிடையாது. மகாபாரதத்துல இதுக்கு விருத்தமா இன்ஸ்பைட் ஆஃப் ரெகக்னைசிங் ஹர் ஹி சேஸ் எனக்கு இவள தெரியல அப்படின்னு போய் சொல்றான். பட் காளிதாசர் இவனுடைய கேரக்டரை வந்து மேன்மைப்படுத்துறார். இதனால என்ன அப்படின்னா, சரி நம்ம எப்படியோ நம்மளுடைய எழுத்துக்கள் அதே மாதிரிதான் வரும், நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதுதான் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ரைட்டிங்ஸ் சொல்றோம் இல்லையா. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம எழுதுகிறோம். சோ காளிதாசரனுடைய சிந்தனை எந்த அளவு இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. பாரதிய சம்ஸ்கிருதியினுடைய ஒரு இது இல்லையா, இன்னொரு ஸ்திரீய வர்ணிக்காத அரணி அனிர்வர்ணியம் பரகலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ரூப சௌந்தர்யத்தோட இருக்கின்றவளை நான் வந்து விடவும் முடியலையா எடுத்துக்கும். பரஸ்திரீன்னுட்டு இவளை வந்து விட்டா பின்னாடி வரும், பரஸ்திரீன்னுட்டு இவளை நான் விட்டுட்டு இவ ஸ்வஸ்திரியா இருந்தா எனக்கு பாவம் வந்துடும், அதே மாதிரி ஸ்வஸ்திரீன்னுட்டு இவளை அங்கீகாரம் பண்ணிட்டு பரஸ்திரியா இருந்தா அதுக்கும் பாவம் பண்ணுவோம், என்ன பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து இந்த 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 மாதிரி ஒரு யோசனை வந்து அந்த ராஜாக்கு ஏன் வர்றது அப்படின்னா ஷாப்ப வச்சாரு. ஹேத்து வந்து ஷாப்பு, அந்த ஷாப்பம்ங்கிற ஒரு பிளாட்டை வந்து காளிதாசன் உள்ள கொண்டுட்டு துஷ்யந்தன் ஒரு ராஜாவுடைய கேரக்டரை வந்து மேன்மைப்படுத்து. கவியினுடைய வார்த்தைகளை நம்ம எப்பவுமே சப்போர்ட்டிவா தான் பேசுவோம், அவர் கரெக்டா தான் பண்ணிருப்பார் இல்லையா. என்ன பண்றது அப்படின்னு பிரதிஹாரி அஹோ தர்ம அபேக்ஷிதா பர்த்துகு ஈதம் நாம சுகோபனதம் ரூபம் திருஷ்டுவா அஹோ தர்ம அபேக்ஷிதா பர்த்துகு. பாரு தர்மத்துல வந்து ஒரு மரியாதா மரியாதையோட இருக்கின்ற தர்ம வழியிலதான் போகணும்னு நினைக்கிறார் ராஜா. சோ பர்த்துகு தர்ம அபேக்ஷிதா அஹோ பர்த்தாவினுடைய அந்த தர்மத்துல அவன் ரெஸ்பெக்ட்ஸ் தர்மா, அது வந்து அது இல்லையா. ஏன் அப்படின்னா ஈதிருஷம் நாம சுகோபனத்தம் ரூபம் திருஷ்டுவா கோ அந்யம் விசாரி, இந்த மாதிரி ஒரு ரூப லாவண்யத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீ வந்து கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான் போய் நான் இவ உபநத்தம் வா நான் வா அப்படின்னு யாராவது யோசிப்பாளா? தர்ம மார்க்கத்துல செல்றவனுக்கு மாத்திரம்தான். அததான் சதுர்வர்க மோக்ஷார்த்தம் இருக்கு பத்தியா, தர்மார்த்த காம மோக்ஷங்கிறதுக்கு தர்மம்னு ஃபர்ஸ்ட் போட்ட காரணமே தர்ம வழியாக அர்த்தத்தை சம்பாதிக்கணும், தர்ம வழியான காமம் இருக்கணும், அப்புறம் மோக்ஷம் இல்ல அதுக்குதான் தர்மம்ங்கிறது போட்டு. எதை பார்த்தோம் காமம்ங்கிறது டிசையர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா ஆயிடாது. காமம்ங்கிறது எதுல காமம் இருக்கணும் எதுல இருக்க கூடாதுங்கிறது இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா நம்பாத்து பொருள்ல ஆசைப்படுவாங்களா, பக்கதாத்துல வச்சுட்டு இருக்க சைக்கிள் எடுத்து நம்ம ஆசைப்பட்டோம்னா தப்பு இல்ல. அதே மாதிரிதான் நம்பாத்து ஸ்திரீயா ஆசைப்படலாம், மூத்தராத்து ஸ்திரீயா ஆசைப்பட்டா இல்ல அது அதர்மம். ஏன் அப்படின்னா ஈதிருஷம் நாம சுகோபனத்தம் ரூபம் திருஷ்டுவாக்கோ அந்ய பிச்சாரு, இந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு யாரு வந்து மாண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. போ ராஜன் கிமிதி ஜோஷ் ஜோஷம் ஆசியத்தே. ஜோஷம்ங்கிறது தூஷ்ணிம் நம்ம, ஜோஷம்னா அவ்யயம் வந்து ஜோஷம் ஆசியத்தே பவதா
பாவே பிரயோகத்துல இருக்கு. சோ பவதா ஜோஷம் ஆசியத்தை போராஜன் கிம்மிதி, என்ன வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அமைதியை கடைபிடிக்கிறீங்கள், சோ சைலண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு போஹோ தபோதனாக சிந்தையன் அப்பி ந கலு ஸ்வீகரணம் அத்ர பவத்தியாக ஸ்மராமி கதம் இமாம் அபிவியக்த சத்வலக்ஷணாம் அபிவியக்த சத்வலக்ஷணாம் பிரதி ஆத்மானம் க்ஷேத்ரிணம் ஆசங்கமான பிரதிபத்ஸ்யே. சோ வந்து என்ன அப்படின்னா, அத பிரதமம் அனுராக வாசனா பலேன பரிணயனம் பிரதி சந்தேக ஸ்போட்டோ பதிதஹ ததோபி பிரச்சுதஹ ஆஹ போ இது. அதாவது எப்படி வந்து ஒரு கீழே உழுந்தவன் திருப்பியும் எழுந்துருவானோ அது போல என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து பிரதம அனுராகையினோட ஏதோ ஒரு வாசனாபலம்ங்கிறது அவனுக்கு உள்ள இருந்துருக்கு. சம்திங் இஸ் தோ த ஷாபா இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் இஸ் தாட்ஸ் இஸ் மைண்ட் இஸ் மெமரி, இருந்த பொழுதிலும் ஏதோ ஒரு சந்தேக ஸ்போட்டம்ங்கிறது இருக்கு. அதனால திருப்பியும் போகும்னு ஆரம்பிக்கிறானாம். ஓஹோ தபோதனாக என்ன அப்படின்னா, இந்த சிந்தையன் அபி நகலு ஸ்வீகரணம் அத்த பவத்தியாக ஸ்மராமி. சோ என்ன சிந்தையன் அபி, ரொம்ப யோசிச்சப்புறம் கூட பவத்தியாக ஸ்வீகரணம் அத்த நகலு ஸ்மராமி, உங்களை வந்து நான் அங்கீகாரம் பண்ணிட்டது, ஸ்வீகரணம்ங்கிறது பரிணயனம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டதுங்கிறது எனக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர், ஐ குடன்ட் ரிகலெக்ட் இன் ஸ்பைட் ஆஃப் திங்கிங். அதாவது என்ன சைலண்டா இருக்கேன்னு கேக்குறானு, இருக்கிறதுக்கு காரணம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான், இவன் நம்மதான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஆசிரமத்துக்கு போகும்போது ஏதாவது இவளை கல்யாணம் பண்ணிட்டோமாங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கான். அதுக்கு வந்து சிந்தையன் அப்படி எவ்வளவு யோசிச்சாலும் அத்திர பவத்தியாக ஸ்வீகரணம் நகலு ஸ்மரா ஐ அனேபிள் டு ரிகலெக்ட் அப்படின்னு சொல்றான். தத் கதம் இமாம் அபிவியக்த சத்வ லக்ஷணாம் பிரதி ஆத்மானம் க்ஷேத்ரிணம் ஆசங்கமான பிரதிபட்சதே. அதாவது என்ன அப்படின்னா, கதம் இமாம் அபிவியக்த சத்வலக்ஷணம், சத்வலக்ஷணம் அப்படிங்கிறது கர்ப்பசிய சத்வசிய அப்படின்னா கர்ப்பசிய லக்ஷணம் அப்படின்னா கபோல பாண்டிம சுச்சுக நீலமா நீலிமாதி, அதாவது கருத்து போயிருக்கோம், வெளுத்து போயிட்டு இருக்கோம் மூஞ்சிலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு கர்ப்பாவஸ்தையில இருக்கின்ற ஒரு ஸ்திரீக்கு என்னெல்லாம் வந்து லக்ஷணமோ அதோடு இருக்கின்ற இவளை அவளை குறிச்சி பிரதி ஆத்மானம் க்ஷேத்ரினம் அசங்கமான, அதாவது இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது பல அர்த்தம் இருக்கு, ஃபீல்டுக்கு க்ஷேத்திரம் தான் பேரு, அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு க்ஷேத்திரம் தான் பேரு. சோ க்ஷேத்ரின் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு 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 லீகல் ஹஸ்பண்ட்னு அர்த்தம். அக்ஷேத்ரின் அப்படிங்கிறது வென் ஐ எம் நாட் அ லீகல் ஓனர் ஆஃப் த ஃபீல்டு ஆர் வென் ஐ எம் நாட் அ லீகல் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி இருக்கும் பொழுது புரியுறதா. தன் கதம் இமாம் இவளை, எப்படிப்பட்ட இவளைனா அபிவியக்த சத்துவ லட்சணம் அப்படின்னா வெளியில் தெரியப்பட்ட அந்த கர்ப்பத்துக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கோ அதெல்லாம் இருக்கின்ற இவளை, இவள் யாரு மேலும் அப்படின்னா, இவ வந்து இவளுக்கு வந்து பிரதி ஆத்மானம் என்னை க்ஷேத்ரினம் அசங்கமான பிரதிபட்சியே, எப்படி நான் வந்து இவளனுடைய பத்தியா நான் வந்து இவனை வந்து எப்படி, ஹவு கேன் ஐ ஸ்வீகரிஷே ஓகேனே அங்கீகரிச்சு, ஐ கேனாட் பி ஹர் ஹஸ்பண்ட். ஏன் அப்படின்னா, க்ஷேத்ரி தம் கர்ப்பிணியாக அஸ்யாக அத்ய ஸ்வீகார ஸ்வீகாரே அஸ்யாம் உற்பன்ன புத்திர மே க்ஷேத்ரஜக ஸ்யாத் நது ஔரசா. க்ஷேத்ரஜக அப்படின்னா பத்னிக்கு இன்னொரு ஒரு ஒரு புருஷனால பிறக்கப்பட்ட குழந்தைக்கு க்ஷேத்ரஜகன்னு பேரு. ஔரசக அப்படின்னா உரசாஜாயத், தன்னுடைய உரசுல தன்னுடைய இதுல இருந்து, அது பேர் ஊருல இருந்து வந்துதான் என்ன சொல்லுவா உரசகாக்கு, அந்த மாதிரி என்கிட்டே இருந்து வர புத்திரனா நான் அங்கீகாரம் பண்ணிக்க முடியாது. இவ கர்ப்பஸ்திரீ, யாராலேயோ கன்சீவ் ஆக்கப்பட்டிருக்கா இவோ, அவளுக்கு பிறக்க இவளை நான் அங்கீகாரம் பண்ணிண்டா கூட என்ன ஆகும் அப்படின்னா, அவளுக்கு பிறக்க போற குழந்தைங்கிறது க்ஷேத்ரஜனை வழிய ஔரசன் கிடையாது. புரியுறதா? எஸ்ய பத்னியாம் அந்யோ ஜனக கர்ப்பத் கர்ப்பம் தத்தே சக க்ஷேத்ரி இத்யுச்சதே. இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லிடுறான், எப்படி ஒரு வார்த்தைகள் வரும் அவனோட சைட்ல இருந்து, அது தப்பு கிடையாது. ஔரசக ஔரசகன்னு சொல்லும் பொழுது உரசா நிர்மிதா ஔரசா, சோ ஔரசனா இவன் இருக்க முடியாது, க்ஷேத்ரஜனா இவனா இருக்கலாம். க்ஷேத்ரஜன்ங்கிறது என்ன அப்படின்னா, இவளுக்கும் இன்னொரு ஹஸ்பண்ட் புருஷனுக்கும் பிறக்கிற குழந்தைய நான் எப்படி அங்கீகாரம். இதுல இருந்து வந்து என்ன வந்து நீ அதார்மிகன்னு சொல்ல முடியாது,
நான் இதை பண்ணேனா தான் நான் அதாரம்பிக்கனா ஆவேன். இன்னொரு ஸ்திரீ இன்னொரு புருஷன் மூலமா பிறக்க போன குழந்தைய நான் வந்து ஆசங்கமான பிரதிபட்சே கதமகம் பிரதிபட்சே நான் எப்படி இவளை வந்து ஒத்துக்கொள்ளுவேன். அதுக்கு அப்பாவாரிய சகுந்தலா அப்பாவாரிய ஆரியஸ்ய பரிணயக ஏவ சந்தேக குதஹ இதானீம் மே துராதிரோஹிணியாஷா துராதிரோஹிணி ஆஷா தூராதிரோஹிணி சரியா தூராதிரோஹிணி ஆஷா சோ வந்து என்ன அப்படின்னா ஆரியஸ்ய பரிணயக ஏவ சந்தேக கல்யாணம் பண்ணதே இப்ப வந்து டவுட்ல இருக்கு இட் இஸ் ஸ்விங்கிங் இன் இது டவுட்ல இருக்கு வாழ்க்கையே எனக்கு வந்து டவுட்ல இருக்கு சந்தேகம் நான் வந்து ஐ ஹேட் பிளான் ஃபார் சம்திங் எல்ஸ் என்ன அப்படின்னா பட்ட மகிழ்ச்சியா ஆகி அவர் வந்து இது சொல்லுவாரே அது பேர் என்ன நாலாவதுல கன்வர் சொல்லுவாரே ஆமா நீ வந்து உன்னாலும் நீ வந்து பட்டாபிஷேகத்தை கட்டிட்டு கடைசியில இங்க வந்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்து வந்தா போறோம்னு ஆமா 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 பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் ராஜ்யம்லாம் நியோஜிய ஆமா அப்புறமா வந்த அந்த மாதிரி நாலாவது அங்கத்துல சொன்ன மாதிரி பெரிய பட்ட மகிழ்ச்சியா ஆயிட்டும் அவனுக்கு பட்டத்தை கட்டிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்துலாம் எங்க அப்பா சொன்னாரே அந்த தூர அதிரோகிணி ஆஷா ஆஷாங்கிறது என்னுடைய டிசையர் தூர அதிரோகிணினா இட்ஸ் பியாண்ட் மை ரீச் இட் ஹஸ் கான் பியாண்ட் மை ரீச் என்ன அப்படின்னா பிகாஸ் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னா என்னுடைய கல்யாணமே இங்க கல்யாணத்தையும் அவன் சந்தேகப்படுறான் பண்ணிட்டேனா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கான் அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஆஷாங்கிறது என்ன பட்ட மகிழ்ச்சி ஆனோங்கிற ஆஷாங்கிறது தூர அதிரோகிணி பியாண்ட் மை ரீச் பியாண்ட் மை இமேஜினேஷன் நான் வந்து யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிறேன் இஆர்சி போட்டுக்கோங்க புத்த இதானியுமே தூர தூர அதிரோகிணி ஆஷா நல்லா இருக்கு தூர அதிரோகிணி ஆஷா கரெக்ட் அதுக்கு மாதாவது அப்படின்னு ஷாருங்கிறவனுக்கு அப்படியே கோபம் வந்துடுறது அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம்.